ஹாய் கைஸ், நான் உங்கள் ஹரிகிஷன். இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். அண்ணா யூனிவர்சிட்டி கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்போ எக்ஸாம் வைக்க போகிறாங்கன்ற டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதை கேட்ட உடனே உடனே வந்து நீங்கள் பயப்படவும் வேண்டாம், அதிர்ச்சியும் அடைய வேண்டாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த வீடியோக்குள்ளே நான் உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலுமே சரி, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஒருவேளை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களால் கமெண்ட் போட முடியல அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் அங்கேயும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி ஈவினிங் பார்த்தோன்னா அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து ரொம்பவே ஒரு முக்கியமான அப்டேட் வந்துருச்சு. அந்த அப்டேட்டில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எப்போ வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே, எப்போ வந்து அவங்களுக்கு ப்ராக்டிகல் எக்ஸாம் நடக்க போகுது, அப்புறம் எப்போ வந்து மெயின் எக்ஸாம் நடக்க போகுது, இதை பற்றின டேட்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 13th நவம்பர் தான் வந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே அப்படின்ற போல சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிகல் எக்ஸாம்ஸ்லாம் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா 17th நவம்பர் வந்து ப்ராக்டிகல் எக்ஸாம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ரெகுலர் எக்ஸாம்ஸ் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா 26th நவம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ் வந்து யாருக்கு அப்ளிகபிள் அப்படின்னு பார்த்தோன்னா, நவம்பர் டிசம்பரில் எழுத போகிற கரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து அப்ளிகபிள். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஆன்லைனில் நடக்குமா இல்லை ஆஃப்லைனில் நடக்குமா அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்லாம் இவங்க கொடுத்த டேட்டில் வந்து நடக்குமான்றதே வந்து ஒரு கேள்விக்குறான விஷயம் தான். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஆஃப்லைனில் எக்ஸாம் நடக்குதுன்றது 1% கூட சாத்தியமே கிடையாது. சரி, ஒரு வேளை இவங்க ஆன்லைனில் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏற்கனவே வந்து ஃபைனல் இயர் எக்ஸாம்ஸ்லாம் நடந்துச்சு. இதில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 பேர் வந்து டெக்னிக்கல் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாங்க, 17,000 பேர் வந்து ஆப்சென்ட் ஆனாங்க, அதிலேயே நிறைய பேர் வந்து மால் ப்ராக்டிஸ் பண்ணாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ரீ எக்ஸாம் வைக்கணுன்ற போல சொல்லியிருந்தாங்க. கொஞ்சமான மாணவர்கள் எக்ஸாம் எழுதும் போதே இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா, இப்போ நிறைய பேர் எக்ஸாம் எழுத போகிறாங்க. ஸோ இதில் வந்து எந்த மாதிரி இருக்கும் சுச்சுவேஷன், இதில் எவ்வளோ பேர் ஆப்சென்ட் ஆகும், எவ்வளோ டெக்னிக்கல் இஷ்யூஸ் வரும், திருப்பி அவங்களாம் எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்றதுலாம் வந்து ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். ஸோ இப்படி இருக்க சுச்சுவேஷனில் இவங்க சொல்லியிருக்க டேட்டில் எக்ஸாம் நடக்குமான்றது ஒரு கேள்விக்குறியான விஷயந்தான். ஸோ வந்து ஆன்லைனில் நடக்குமா ஆஃப்லைனில் நடக்குமான்ற அப்டேட் வந்து இன்னும் அவங்க சொல்லலை. சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து அஃபிஷியலான வந்த நியூஸ் தான் இது. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே பயந்துக்க வேண்டாம், அதே மாதிரி அதிர்ச்சியும் அடைய வேண்டாம். கொஞ்சோண்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க, கொஞ்சம் படிக்கவும் ஆரம்பிச்சுக்கோங்க, கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் இவங்க சொல்லியிருக்க டேட்டில் இது எக்ஸாம் நடக்குமான்றது வந்து ரொம்பவே கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். பொறுத்திருந்து பார்ப்போம். நான் எதனா அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அதை அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எங்கிட்ட கேளுங்க. என்னுடைய கமெண்ட் செக்ஷன், அந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போடுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். யாருமே பயப்படாதீங்க, எல்லாமே நல்லதே நடக்கும். சி யூ, பை பை, சியர்ஸ்.